ஆடி ஷாப்பிங்ல சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் வேற மாதிரி ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டுக்கு தள்ளுபடி. தஞ்சையில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் காதர் ஹுசைனிடம் கேட்கலாம். காதர் ஹுசைன், யார் யாருடைய வீட்டில் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை என்ஐஏ அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க? அதாவது ராதா, இன்று காலை 6 மணி முதல் என்ஐஏ அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் தஞ்சை, புதுக்கோட்டை, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சை நடராஜபுரம் காலனியில் உள்ள ஃபக்ருதீன் என்பவரது வீடு, அதே போல திருடைமருதூர், கும்பகோணம், ராஜகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 2019 பாமக நிர்வாகி ராமலிங்கம் என்பவர் திருபுவனத்தில் மதமாற்றத்தில் ஈடுபட்டவர்களால் கொலை செய்யப்பட்டதாக என்ஐஏ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த விசாரணையில் 18 பேர் குற்றவாளிகளாக கருதப்பட்டு தற்பொழுது வரை 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 5 பேர் தேடப்படக்கூடிய குற்றவாளியாக என்ஐஏ அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டு தேடக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த 5 பேர் மற்றும் அவர்கள் தொடர்புடைய வீடுகளில் சோதனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது பார்த்தீங்கன்னா, தஞ்சை நடராஜபுரம் காலனியில் ஃபக்ருதீன் அவரது வீட்டில் உள்ளூர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் என்ஐஏ அதிகாரிகள் சுமார் 4க்கும் மேற்பட்டோர் உள்ளே சென்று சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். உள்ளே காலை 6 மணிக்கு சென்ற அவர்கள் வெளிப்புறம் மற்றும் உள்புறம் தாளிட்டு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். உள்ளே யார் யார் இருக்கிறார்கள், என்ன சோதனை என்பது தற்பொழுது வரை வெளியே தெரியவில்லை. என்ஐஏ அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்கள் மற்றும் தொலைபேசி, கணினி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் சோதனை செய்வதாக தெரிகிறது. அவர்கள் வெளியே வந்து என்ன காரணம் என சொன்னால்தான் தகவல் என்ன என்பது தெரிய வரும். ராதா, இன்னும் எத்தனை இடங்களில் சோதனை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள் காதர் ஹுசைன்? அதாவது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது வரை 5 இடங்களில் நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். என்ன சோதனை, எதுக்காக என்பது குறித்து அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் எதுவும் பதிலளிக்கவில்லை. தற்பொழுது வரை தஞ்சை மாவட்டத்தில் 5 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. இது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை, மதுரை, நெல்லை, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் தெரிகிறது. ராதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசைன். ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா?